சகாஜன் சொல்லப்பட அஸ்லாம் வலைக்கும். இப்போ நான் எங்கே சொன்னா அம்பலாங்கோடையில் நான் ரூம் எடுத்துட்டேன். அம்பலாங்கோடையில் அப்படியே இந்த ரிசார்ட்டுக்கு முன்னுக்கு இந்த இடத்துக்கு முன்னுக்கு எட்டிக்கு முன்னுக்கு நான் இப்படி ரூம் எடுத்துருக்கேன். சரியா இந்த ரூம்ல தான் தங்கியது. இது கொஞ்சம் ரூம் ஒன்று தான் எடுத்து தங்கியது. காத்தியன் ரூம் அப்படி இருந்துச்சு. இப்போ எத்துக்கு இந்த பயணம் நான் இப்போ சரியா இந்த பயணம் முடிஞ்சிருச்சு எத்தனை சொன்னா 40,910 ஸ்டெப்ஸில் இந்த பயணம் முடிஞ்சிருச்சு. 16 மைல் அதாவது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தான் இன்றைக்கு பயணம் முடிஞ்சது. 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் தான் பேஞ்சிருச்சாலும் நான் 30 கிலோமீட்டர் நின்றுக்கிட்டு இந்த பயணத்தை நிறுத்தியிருச்சு. மழை பெஞ்சு கொண்டிருந்த மழை பெஞ்சதால் பயணம் போகிறதுக்கு லேட் ஆகிட்டேன். இப்போவும் சரியாக டைம் 5:45. இதுக்கு மேலே ஓனாமல் போனால் இருட்டாயிரும் அப்படின்னு தான் நேரத்தோட ரூம் ஒன்று எடுத்து ஸ்டே பண்ணிடும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ரூமை எடுத்துட்டேன். வந்துருச்சு
அவங்கிட்டு அடே அப்படியே வண்டோம் ஜஜித்து இங்கம்மா மழை பெய்யுது மலை கணக்கு ரெயின்கோட் போட்டாலும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தது சரியாக டைம் மூணு மணி சரியாக ரெண்டு மம்பத்தி அஞ்சு டைம் சரியாக ரெண்டு மம்பத்தி ஏழு இது இப்போ மழை பெஞ்சு கொண்டு இருக்கு இங்கே சின்ன போம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். பெய்த மழை கண்டிஷனில் வெளியில் இறங்கி நடக்கிறதுக்கு ஏழுமோ ஏழுவோ தெரியும். பலப்பிட்டியில் தங்கவாகும் போல தான் விளங்கியது. இப்போ 27 கிலோமீட்டர் நடந்து வந்துருச்சு. அது டீட்டெயில்ஸை நான் தாரேன் அடுத்த வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும். அம்பலங்கோடையோட சிறப்பம்சங்கள் என்று சொல்லி எடுத்து பார்த்தா அதில் முக்கியமாக வர்றது இந்த மாஸ்க், முகக்கவசங்கள் செய்தது. அதுவும் கையாலே செதுக்கி ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு வண்ணத்திலையும் செய்தது. இது நான் எங்கே என்ன எடுத்தேன்னு இந்த வீடியோ அம்பலங்கோட மியூசியத்தில். அம்பலங்கோடையில் இந்த மாஸ்கெல்லாம் விற்கிற ஒரு மியூசியம் ஒன்று இருக்கு. அந்த மியூசியத்துக்கு வச்சு தான் நான் இந்த வீடியோவை எடுத்தது. அமலங்கோடையோட விசேஷமான விஷயங்கள்லாம் அமையுது. நான் மியூசியத்துக்கு வந்தேன், அமலங்கோட மியூசியத்துக்கு. அமலங்கோட மியூசியத்துக்கு முன்னாடி தான் நமக்கு நாங்கள் ஒரு முறை அமலங்கோட மியூசியத்துக்கு சொல்லி வந்து இவங்கள ஹேண்ட்லூமிங் இந்த வேலைகள்லாம் எப்படி சொல்லி நாங்கள் பார்ப்போம். மியூசியம்
பிஓசிக்கு முன்னுக்கு அஹங்கல்லேன்னு சொல்லி பார்த்தோன்னா எங்கள் ஆரம்பத்தில் பேருவலையில் நம்ம அசாயந்தோரோட ஜூ இருந்தேன் அஹங்கல்லையில். இப்போ அஹங்கல்லையில் ஏறிச்சு ஏன்னா ஒவ்வொரு போலீஸ் போஸ்டில் இருந்தும் எனக்கு கோல் வந்து கொண்டே ஏறிச்சு. இப்போ நீங்கள் எங்கே ஏறிச்சு, இப்போ எந்த இடத்துல ஏறிச்சு, இப்போ எந்த இடத்துல ஏறிச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு போலீஸில் இருந்தும் எனக்கு கோல் வந்து கொண்டே ஏறிச்சு அடிக்கிறேன். அதுவும் நல்ல எங்களோட சேஃப்டிக்காகத்தான் கோல் வந்து கொண்டே ஏறிச்சியது. இப்போ நான் இன்னும் சரியாக இந்த இடத்துல இருந்து ஒரு மணி தியானம் 5 நிமிஷத்தில் பயணம் பயித்திரையிலும் பெரிஜியிடம் இந்த இடம் தான். ஏன்னா வாரம் 4 நிமிஷத்தில் போய் 4.7 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்துச்சு இந்த எங்களோட மலைப்பிட்டிக்கு போயிட்டு சேர்றதுக்கு. மலைப்பிட்டியில் போய் தான் சொல்லுங்க மிரிச்சு இப்போ நான் பண்ணோண்டும் கல்கிரி ஒன்று குடித்தேன். அதோட இப்போ மலைப்பிட்டிக்கு போயிட்டு தான் லஞ்சை எடுக்கணும். லஞ்சை எடுத்துட்டு தொழுதுட்டு அங்கேருந்து பயணத்தை ஆரம்பிச்சிடணும். இப்போ அடிக்கு ஒரு கை தடுதால எஸ்டி பால போகிற போலீஸ் ஜீப் போகிற நான் சும்மா நினைச்சு என்ன வேலை அணிஞ்சதுக்கு வாரோ அப்படின்னு சொல்லி எப்படி இருந்தாலும் சந்தோஷம். துவாசன் ஜீவ் இந்த பயணம் ஹைரா முடியுது. நான் நிச்சயம் இந்த இடத்துல இருந்து இன்னும் 9.2 கிலோமீட்டர்ல பலபிடியை பலபிடி அப்படின்னு சொன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி தியானத்தில் பலபிடி எதிரிலும் இப்போ சரியா டைம் 12:10 ஒரு 2 மணிக்கு பலபிடியைக்கு வந்து சேர்ந்துரிய நான் இருக்கி இந்த லொக்கேஷன்ல தான் பாருங்க எப்படியாப்பட்ட லொக்கேஷன் சொல்லி மசாலான்னு சொல்லி நைஸ் வியூ பாயிண்ட் ஒன்று தான் இந்த இடம் ஃபுல்லாகவே. இப்போ நான் எந்த இந்த இடத்துல இருந்து வீடியோ ஒன்று போடி இந்த வீடியோ கிளியர் இருச்சாது நான் பேசியது கிளியர் இருச்சாது இந்த வீடியோ கிளியர் இருந்து ரீசன் இதில் காற்று பட்டு வந்து இருக்கு அதனால தான் வீடியோ கிளியர் சாரி இந்த சவுண்ட் கிளியர் வந்து நான் இப்போ வந்து கூட நினச்சி இந்த இடம் ஃபுல்லாகவே எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸும் அடுத்து ஆமைகள் சரணாலயமும் இந்த மாதிரி தான் ஒன்றுமே இந்த இடத்துல இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே. நான் இதில் ஃபுல் வீடியோ இந்த நான் போகிற இந்த பயணத்தில் ஃபுல் வீடியோ சூமித யூடியூப் சேனலில் இருந்து அதில் போயிட்டு வீடியோ பார்த்துருந்து இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணியிருக்கு. அடுத்த ஒரு விஷயம் சொல்ல ஒன்று பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல ஒவ்வொரு அம்சங்களை பற்றியும் நான் அந்த வீடியோவில் பேசிருச்சு அதே போயிட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் பார்க்கும் 11:48 இந்த இடத்துல திரும்பவும் மழை. நான் இதுக்கு முன்னே இந்த இடத்துல இதுக்கு முன்னுக்கு வந்த நேரம் இந்த இடத்துல நாங்கள் மழை பெய்ததோடு அந்த இடத்துல தங்கியிருந்தேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல மழை பெஞ்சு கொண்டு இருக்கு பாருங்க இந்த இடம் எந்திரவில் தான் இப்போ மலைக்கு மாட்டினதால் நாங்கள் இந்த இடத்துல நினச்சி நல்லா ஹாத்தண்டு பட்டு கொண்டே இருந்துச்சு. இன்றைக்கு ஃபுல் கூல் கிளைமேட் ஆகிருச்சு இந்த பயணம் ஃபுல்லாக. அப்படியே பாருங்க ட்ரெயின் ஒன்று போகிறது நைஸு. சரியா டைம் 11:50. இப்ப இந்திருவையில இந்திருவைக்கு வந்து இந்திருவயில் இவங்களை சந்திச்சது வந்துருச்சு. அங்கிருந்து இவங்க சந்திச்ச வந்து நீங்க பெருசா பார்க்க வேணாம் ஏழு சொன்னா இவங்க சுபோக்கு வந்துருச்சு வேண்டியவங்க ஒன்னா படிச்சவனு சுதோக்கு வர வேண்டியவனு இவன் இப்பதான் வந்துருச்சு வலைய தெரிஞ்சு சொரிஞ்சு விழிச்சு சந்திச்சு. இப்போ இந்திருவையில் இந்திருவையில் இப்போ மலைக்கு மாட்டின மலைக்கு மாட்டினதால தான் கொஞ்சம் மலைக்கு மாட்டினதால கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நின்று நின்றுட்டு இப்போ பயணத்தை திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. சரியா டைம் பஸ்ல சரியா 11 மணி நாங்கள் இந்திருவையில இருந்து வெளியாகியது மலை வேஞ்சிட்டு நின்றுருச்சு. ஏரியா பாருங்க எப்படி இருந்துச்சு மலை வேஞ்சிட்டு நின்றுருச்சு. நான் பீரங்காயம் இல்லை அஜயா நான் வாரன் டைம் இல்லை.